अनी अनी यारे आहा नी दाना ना गुड़ा यारो मुख्यमान आलाक नन्चिते इंगे ऐड कौन देपा उंगले पातो एक मुख्यमान विषय सोलीट पलान वंदे आधे बेटे मुख्यमान विषय ना उन्न केकन वन्ने केलंग अनी ये देख पताले कुनी रे निमंत पात पैसे एक मारिया दा आह मारिया दे पल्ला दा मारिया दे அண்ணி மேலே பெரிய மரியாதை வச்சிருக்கறவதா என்னை பத்தி இல்லாதையும் பொல்லாதையும் ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டு திரியற ஏண்டி என் புருஷன் செத்ததுக்கு நான் தான் காரணமா பேசி பேசி நான் அவர கொன்னுட்டேனா ஐயோ என்னடி நொய்யையோ என் மாய் என்ன காளவாய் அதுவும் சாதாரண காளவாய் இல்ல செங்கல் காளவாய்னு சொல்லிருக்கற நீ என்னை பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பு தப்பா சொல்லிருக்காங்க எதுக்கெடுத்தால முதல்ல கண்ணீர் வடிப்பியே என்னைக்கு நீ என் மூஞ்சி நிமிந்து பார்த்து பேசிருக்கற நீ முணுக்கு முணுக்கு நடந்துக்கிட்டே 300 பேத்துக்கு நெருப்பு வச்சிட்டு வந்துட்டே நீ அத என்ன பத்தி சொல்ல வேண்டியதா ஊருக்குள்ள சொல்லிட்டியே இப்போ என்ன புதுசா சொல்ல வந்திருக்கீங்க ना सोल्ला वंदे विषय में वैरा काला वाई वड़े पैसा यंग पुण्य कल्याण विषय तपती पैसा वंदे यंने पैसा वंदे इल्ले सरोजनी समझी मून वचन आये रचे आवलों दावनी पोटे नालरने मामन तंग कटी के वेन वत्ता काले निकिरा इल्लाम पेची वार्ती ओरे निकिदे ओर नल्ले पेची पेसी मुड़चटमना पुण्य पत्तना निम्मदी இப்போ நிச்சயம் பண்ணிக்கோ அப்புறம் எப்போ வேணா கல்யாணத்தை வெச்சுக்கலாம் எனக்கு நம்பிக்கையா இருக்கும் ஏன் பேச்சற உனக்கு நம்பிக்கை இல்லையா கட்டன் டைட்டா சொல்றேன் ஒரு வருஷம் 1.5 வருஷம் போனதுக்கு அப்புறம் தான் நான் எதை பத்தியுமே பேசுவேன் அதுக்குள்ள யார் யார் புத்தி எப்படி எப்படி மாறுமோ என்னது புத்தி மாறுமா நாங்க எப்போ ஒரே மாதிரி தான் இருப்போம் அடிக்கடி புத்தியை மாத்திக்க மாட்டோம் அப்படி உனக்கு சந்தேகமா இருந்தா புத்தி மாறாத குடும்பமா பார்த்து உன் பொண்ண கொடுத்துக்க வேண்டியதானே இங்க எதுக்கு வந்த போடி என்னடி மொறக்கிற மூதேவி முண்டம் அறிவு கட்ட ஜென்மம் ஊ மூஞ்சல முழிச்சாலே மூணு நாளைக்கு சோர் கிடைக்காது நீ பேச வந்துட்டியா நீ பேசி பேசியே தான் எங்க அண்ணனை கொன்னுட்டே உன் வாய் சாதாரண வாய் இல்ல காளவாய் செங்கல் காளவாய் இத்தனை வருஷமா எங்க அண்ணன் பையனுக்கு தான் என் பொண்ண கொடுக்க போறேன்னு நினைச்சிட்டு இருந்தே நினைப்பல மண்ணலி போட்டுட்டியே நீ உருப்படுவியா ஏண்டி உன் பையன் இல்லனா என் பொண்ண கட்டிக்க ஆள் இல்லன்னு நினைச்சிட்டியா வீட்டு மேல சோத்த போட்டா 1000 காக்காடி ஆட்டிக்கிட்டு போற கைய நீட்டிட்டு போனா போற மகரசம் போட்டுட்டு போறான் என் புருஷன் அண்ணிக்கே சொன்னார் என்னண்ணே அடுத்தவன் கைய தலைக்கு வச்சிட்டு எத்தனை நாளைக்கு தூங்க முடியும்னு அப்ப நான் யதார்த்தமா இருந்துட்டேன் இப்போதானே அதனோட அர்த்தம் புரியுது கடல்ல மரத்த போட்டா மரம் கரைக்கு வரும் ஆனா கல்லு கரைக்கு வராது எவ்வளவுதான் உடம்பு முழுக்க எண்ணெயை தடவிட்டு ஊருந்து பறண்டாலும் ஒற்ற மண்ணு தானே ஒட்டும் இது புரியாம நான் உன்கிட்ட சம்பந்தம் பேச வந்துட்டேன் பாரு என்ன மன்னிச்சிரு என் பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணனும்னு எனக்கு தெரியும் கல்யாண பத்திரிக்கை அனுப்பி வைக்கிறேன் என்னங்க என்னங்க யார் அது நான் தான் यार पैसे रहते ना दांगा मलिका इरगरगरग फोड़ा दिखे ये इन कॉल तक पातिंग ला क्या मदे सहरा रखे बात में चिट रंदिया ये ना मन्ने चरंगे ना उनको गटे तोत पड़े वाना नोड़ा वाटो बेले वरी किंदारा निके सोनी के येंदा वोर पुण्डा अदालो रात्रि तनिया येट्टो मणि की पोला ओंबद मणि की पोला पत्त मणि की कोड़ा पोला आना பன்னெண்டு மணிக்கு ஒரு பொண்ண தனியா போகவே முடியாதுன்னு இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ அது புத்தி வந்தது புத்தி வந்து கோயிலுக்கு போற வழியில தாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு அடடே கேக்க மறந்துட்டேனே ஆமா எப்படி சேராச்சு நான் வர வழியில ஒரு குழந்தை சேத்துல விழுக போச்சு அத காப்பாத்து போய் தான் இப்படி ஆயிடுச்சு துணி போன போயிட்டு போடுங்க குழந்தை தானங்க முக்கியம் ஆமாமா குழந்தை தான் முக்கியம் ஆமா நீ எப்படி கோயிலுக்கு போவ நீங்க வேற என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்கீங்க ஆமா இந்த கோலத்துல நான் கோயிலுக்குள்ள போனா எனக்கு ஒண்ணு இல்லங்க எல்லாரும் உங்கள தான் தப்பா பேசுவாங்க ஆமாமா இந்த ஊருக்குள்ள எல்லாரும் அப்படி தான் பேசுவாங்க இப்ப நான் என்ன பண்ணணும் ஒண்ணு இல்லங்க உங்க ஷர்ட் பேண்ட் கழட்டி கொடுத்தா போதும் என்னது அத இந்த காலத்துல பொண்ணுகள ஷர்ட் பேண்ட் போட்டுக்கறாங்களே சரி வேண்டாம் நான் இப்படியே போறேன் இல்ல இல்ல நான் குடுக்குறேன் ஆனா நான் எப்படி ஸ்கூலுக்கு போக முடியும் நான் வேணா வீட்டுக்கு போய் துணிய மாத்திட்டு உடனே கொடுத்துறேங்க சீக்கிரமா மாத்திட்டு வந்துரணும் சீக்கிரமா வந்துருவாங்க அப்படினா சைக்கிள் பிடி என்ன சத்தம் அது அது மேல இருக்கிற இலக்கீழ விழுந்துருச்சு இந்தா
என்ன பாக்குற நான் எப்பவுமே ஜட்டி போடறதா பழக்கம் அவசரத்துல எங்க அப்பாவோட அண்டர்வர் எடுத்து போட்டு வந்துட்டேன் சீக்கிரமா வந்துரு பாரு மூத்தா என்னங்க மரத்துக்கிட்ட எவனோ ஒண்ணு குத்துறானே இருந்து புடிச்சு கட்டி வைடா ஐயோ எங்க ஆள காணோம் நான் இங்க இருக்கேங்க எங்க நான் ஸ்கூலுக்கு போணும் வேகமா சேலைய கட்டிட்டு என் Dress எனக்கு கொடுத்துருங்க ஓ ஸ்கூலுக்கு போணுமா நான் உங்க பேண்ட் ஷர்ட் போட்ட மாதிரி நீங்க வேணா இந்த துணியை போட்டு போங்களே ஏய் என்னடி கொழுப்பா நானா Dress கழட்றதுக்கு முன்னாடி நீயே கழட்டி கொடுத்து இந்த கோலத்துல நான் மட்டும் பார்த்தா போதாது இந்த ஊரே பார்க்கணும் இங்க என்ன ஆள காணோம் இன்னேர அந்த பொண்ணு போய் சொல்லி இருக்கணும் அந்த ஆளு வந்திருக்கணுமே யார் சார் என்னமா மல்லிகாக்கா கிணத்துல ஓட போறாங்க சார் எந்த கிணத்துல ஊர் கவுண்டர் கிணத்துல ஆ வரா அந்த ஆளு வர தூரத்துக்கு நாம இப்ப ஓடணும்னா கிணத்துல போய் விழ வேண்டியதா அத கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும் இப்போ வண்ண சரியா இருக்கும் நாம வந்து செஞ்சிட்டோம் இன்னும் தாள காணமே ஆ வரா இப்போ என் வேலையை காட்டு பாரு இனிமே நான் வாழ்ந்த என்ன செத்த என்ன எனக்கு சாவுலதான் நிம்மதி விடுங்க என்ன விடுங்க என்ன சாக விடுங்க என்ன ஏன் காப்பாத்துறீங்க என்ன விடுங்க எனக்கு சாவுல தான் நிம்மதி என்ன வீட்ல தான் நிம்மதியா வாழ விடல இங்க என்ன சாக விட மாட்டேங்கறீங்களே நான் சாக போறேன் மனுஷன் பிறக்கிறது வாழ்றதுக்காக தானே ஒளிய சாகிறதுக்காக இல்ல அப்படி சாகற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லு எப்பவுமே பிரச்சனையை மனசுக்குள்ள வச்சிட்டு இருந்தா துக்கம் தீராது நீ சொன்னாதான் நானும் ஏதாவது உதவி செய்ய முடியும் சொல்லுமா அட என்ன விஷயம்னு சொல்லிட்டாலுமா இப்போ போட்டு தாக்கறேன் பாரு சொல்லுமா நீங்க சொல்லணும் சொல்றதனால தான் நான் சொல்றேன் எங்க அப்பா எனக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாரு அப்படினா உங்க அப்பன் கைய கால முறிச்சிரட்டுமா ஐயோ என்னது நீங்க என்ன காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு எங்க அப்பாவ கால் கை இப்போ நான் என்ன செய்யணும் இல்ல நீங்க என்ன தொட மாட்டீங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன் சே 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 உன்னைய நான் தொட போறேன் இப்போ இந்த கல்யாணத்துல நான் என்ன செய்யணும் நாளைக்கு என்ன பாக்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க சரி அவங்க வர வழியில நாம ரெண்டு பேரும் நின்னு பேசிட்டு இருந்தோம்னா இல்ல நான் பாடும்போது நீங்களும் சேர்ந்து கூடவே பாடுனீங்கன்னா அவங்க என்ன பார்த்து இந்த பொண்ணு ரொம்ப மோசமான பொண்ணுன்னு சொல்லிட்டு வந்த வழியிலேயே போயிடுவாங்க இந்த கல்யாணம் நின்னு போயிடும் நானும் சந்தோஷமா இருப்பேன் இல்லைன்னா தற்கொலை தான் அவங்க எப்போ வராங்க நாளைக்கு காலையில எத்தனை மணிக்கு 10:30 மணிக்கு என்னமா மல்லிகா என்னமோ காலையில 10 மணிக்கு எல்லாம் உன்ன பொண்ணு பார்க்க வரதா சொன்ன நான் என் வேலையெல்லாம் விட்டுட்டு இங்க வந்துட்டேன் என்னமா இது யாரையுமே காணோம் அத பாருங்க வண்டி வந்துருச்சு ஐயோ வந்துட்டாங்க இப்ப நாம ஏதாவது பண்ணி அவங்களை திருப்பி அனுப்பிச்சிடணும் ஐயோ பக்கத்துல வந்துட்டாங்க ஏதாவது பாடுங்களே அட நீ என்னமா என்ன வம்புல மாட்டி விட்டுட்டு இருக்க என்ன காப்பாத்துறேன்னு சொன்னீங்க ஆபத்துக்கு பாவம் இல்ல ஏதாவது பாடுங்களே ப்ளீஸ் அப்ப நீ முதல்ல ஒரு பாட்டு பாட அப்புறம் நான் பாடுறேன் நானா இதான் சரி என்ன வழி மறிக்கறியா சரோஜா கிட்ட என்ன சொன்ன என்ன சொன்ன நான் உன்னை விரும்பறதாகவும் நீ நானும் மூங்கில் காடுக்குள்ள பாட்டு பாடுறதாகவும் அத வந்து அவளை பார்க்க சொன்னியா ஆமா சொன்னே என்ன போ சரோஜா எங்க இருக்கா இந்த நேரத்துல தான் நாம நாடகத்தை ஆரம்பிக்கணும் நீங்க அடிங்க குத்துங்க கொல்லுங்க என்ன வேணாலும் செய்யுங்க ஆனா சரோஜாவை மட்டும் கை விட்டுடாதீங்க என்ன சொல்றே
ஆமாங்க உங்களையே நினைச்சிட்டு இருக்கானே நேத்து தான் தெரிஞ்சிட்ட உங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்க அவளை மட்டும் கை விட்டுறாதீங்க ஏய் என்னடி புதுசா நாடகம் ஆடுறியா நாடகம் இல்லங்க என்ன மாதிரி அவளோ ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும் நிச்சயமா எனக்கு தெரியும்ங்க உங்களால என்ன மறக்க முடியாதுனே ஆனா ஏசாவலியாவது நீங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேருங்க दयी மல்லிகா நீ கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு நான் வர சரோஜா மிஸ்டர் ஒரு பொண்ணு நினைச்சா எதை வேணாலும் சாதிக்கலாம்னு இப்போ அது புரிஞ்சிட்டல்ல ஆமாண்டி ஒரு பொண்ணு நினைச்சா எதை வேணும்னாலும் சாதிக்கலாம்னு உம்முளையமா தெரிஞ்சிட்டேன் ஒரு ஆம்பளை நினைச்சா என்னென்ன செய்வான்னு இனிமே தாண்டி நீ தெரிஞ்சிக்க போற ஏய் என்ன நடக்கிற அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டோங்கற சந்தோஷத்துல இருக்கியா கல்யாணம் நடக்க தான் போகுது ஒண்ணு வேற யாரும் இல்ல நீதான் சவாலஞ்ச் வந்து காபி தண்ணி குடிச்சிட்டு போங்க அட நிறைய துணி தைக்க வேண்டியிருக்கு புள்ள அப்புறமா வந்து குடிச்சுக்கறேன் இவ வேற நேரம் காலம் தெரியாம இவளோட மாரடிக்கிறத விட இவனுக்காவது சும்மா துணி தைக்கலாம் என்னமா அப்படி பாக்குறீங்க ஜாக்கெட் தைக்க கொடுத்தனே என்னாச்சு ஜாக்கெட்டா நேத்தி சாயந்தரம் தானமா கொடுத்தீங்க அதுக்குள்ள காலையில வந்து கேட்டா எப்படிமா திருவிழா வேற நெருங்கிட்டு இருக்கு ஒரு மாசமா தைக்க வேண்டிய துணி எல்லாம் பாக்கி இருக்கு பாண்டியன் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு இப்போதான் தச்சிட்டு இருக்கேன் இதுக்கே அவசரம் புதுத்துணிமா கசக்காதீங்க இப்போ நீ பண்ணுவ என்னமா இது புதுத்துணி கீழ போட்டீங்க ஏ ஜாக்கெட் தச்சு கொடுக்காம என்ன எதை தப்பு பேசுற உன்னை நீங்க போங்கனே என்ன தைரியம் இருந்தா ஒரு ஆம்பளை கை நீட்டி அடிக்க போவ நடரே ஓ விடியா கிராஸ்க எட்றி பர்ச எட்றி எட்றி பர்ச எட்றி உள்ள உக்கார் வாங்கனே ஐயோ சும்மா ஏ பர்ச கொன்னு விடு உங்க கொடுத்தறியா ஐயோ என்னங்க புது மிஷின் வாங்கறேன் வரேன்டா கேட்டியா நீயும் நல்ல ராஸ்கல் எனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வை பிள்ளையாரப்பா சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வை பிள்ளையாரப்பா அப்புறம் உன்ன மாதிரியே எண்ணி ஏதாவது மரத்து கீழே உட்கார வச்சிடாத கேட்ட உடனே பொண்ணு அமிச்சிட்டியே யோ மறிக்காதியா கொஞ்சம் தள்ளி நில்லு சாமி கும்பிடணும்ல சரோஜா என்ன நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா யோ உனக்கு பொண்ணு கல்யாணம் கேக்குதா இருக்கு பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நீ யாவது கல்யாணம் பண்ணிக்க உனக்கு உனக்கு கல்யாணமா அது என்ன பாத்து போ போ அடிக்கடா சரோஜா ஐயோ இதோட பெரிய தொல்லையா போச்சு என்ன பண்ற பயந்துட்டியா நான்தா கையில என்ன டிபன் கேரியர் யாருக்கு சாப்பாடு அது உங்களுக்காக தான் என்னக்கா இந்த என்னது மீன் குழம்பு வச்சு உங்களுக்காக தான் நான் எடுத்துட்டு வந்தேன் சாப்பிடலாமா ஆ வாங்க சாப்பிடலாம் எங்க இங்கடா இங்க இங்க வா ஆ இந்த சாப்பாடு சாப்பிடணும்னா ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன் இந்த குச்சியால உங்க கை மேல மூணு அடி அடிப்ப அதுக்கு அப்புறம் தான் நீங்க சாப்பிடணும் இவ்வளவு தானா ஆமா ம் மூணாவது அடி அடிச்ச பின்னால்தான் நீ சாப்பிடணும் ஏய் கைய மடக்கிட்டுமா வேண்டாமா மடக்கிக்கங்க Thank you.
சரோஜா வருவா ஒண்ணா செஞ்சு சாப்பிடலாம் என்ன பாவம் பசியோட வருவா சரோஜா நீ எனக்காக ஆசையா கொண்டு வந்த மீன் குழம்பு வீணா போயிடுமோன்னு பயமா இருக்கு நான் பட்டினி கிடக்குறதுல ஒரு அர்த்தம் இருக்கு நீ பட்டினி இருக்கிறதுல அர்த்தமே இல்லம்மா என்னன்ன நீ இங்க உட்கார்ந்திருக்க மத்தியான சாப்பாட்டுக்கு நீ வீட்டுக்கு வரல நானும் சாப்பிடல அப்பாவும் சாப்பிடல அவர் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காரு நான் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கேன் வேலைக்காரர் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கா இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் அதான கேரியர் சரோஜா ஆசையா கொண்டு வந்து கொடுத்தது இந்த சரோஜா புராணமே உங்களுக்கு சரியா இருக்கு அம்மா எத்தனை மணிக்கு இங்க வந்து உட்கார்ந்த காலையில தமிழ் பாட்டு முடிஞ்சோனே வந்து உட்கார்ந்து 10 மணிக்கா 9:55 சரோஜா வந்தாளா என்ன சொன்னா கேரியர் கொண்டு வந்து வெச்சிச்சு என்ன இங்க உட்கார சொல்லிட்டு கீழ இருந்து ஒரு குச்சி எடுத்து உன் கையில மூணு வாட்டி அடிப்பேன் அடிச்ச பிறகு தான் சாப்பிடணும் சொல்லிச்சு ரெண்டு வாட்டி தான் அடிச்சது மூணாவது வாட்டி வந்து அடிக்கிறேன்னு சொல்லிருக்க என்ன இந்த மாதிரி பண்ற இதுக்காக இப்படி பட்னி இருக்க சரி சரோஜா கொண்டதாவே இருக்கட்டும் நீ முதல்ல சாப்பிடு நீ தொடாத நீ தொடாத சரோஜா வரட்டும் விடுனே சரோஜா வரட்டும் பாத்தியா அண்ணா என்னத்துக்கு இப்படி வெறும் கரரியே பாத்துட்டு இருக்க சரோஜா ஆசையா கொடுத்தது அந்த பொண்ணுக்கு மேல பிரிய இருந்துச்சுனா மீன் குழம்பு இருக்குன்னு சொல்லி எதுக்காக வெறும் கரரியே கொடுத்துட்டு போனோம் சும்மா விளையாட்டுக்கு பண்ணிருக்கோம் அதுக்கு மேல ரொம்ப பிரிய ஜாஸ்தி நீ இந்த மாதிரி வெகுளியா இருந்தா வெச்சுக்க அந்த சரோஜா விஷயத்துல நீ ஏமாந்துருவ நீ மட்டும் கட்டன் ரைட்டா போய் அந்த பொண்ணு கிட்ட உனக்கு மேல பிரிய இருக்கா இல்லையானு கேட்று சரோஜா என்ன நீ சும்மா நாச்சுக்கு தான நேத்து அப்படி செஞ்ச நீ நிஜமாவே திரும்பி வருவ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம்னு உனக்காக அரச மரத்தடியில 6 மணி நேரமா இல்ல இல்ல 6 மணி நேரமா காத்துக்கிட்டு இருந்தேன் உன்னை எத்தனை மணி நேரம் உட்கார வச்சாலும் நான் சொல்றது உனக்கு புரியவே போறது இல்ல இப்ப கரெக்ட்டா சொல்றேன் கேட்கோ ஆமாமா மல்லியா கூட சொல்லிச்சு நீ கரெக்ட்டா நீ சரோஜா கேட்டுக்கா உன் மேல பிரிய இருக்கா இல்லையான்னு இத பாரு வீணா ஏ பின்னாடி அலையாத நான் கல்யாணம் பண்ணா என் மாமனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் வேற யாரையும்